எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வாழை தரிசு வெட்டு ரெண்டாவது பாகத்தை தான் பார்க்க போகிறோம். ரெண்டாவது பாகம் அப்படின்னா, இப்போ நம்ம முதல் நாளே வாழை தரிசு வெட்டு எப்படி அப்படிங்கிறத ஒரு வீடியோ பார்த்துருக்கோம், வீடியோவாக அப்லோடு பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம முத நாள் வெட்ட ஆரம்பித்த வயலை முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு சம்பளத்தை கொடுக்க போகிறோம். இது நான் விவசாய வேலை மாத்திரம் இல்லை, எந்த வேலையுமே மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு மாத சம்பளம் அந்த மாதிரியாக வரும். விவசாயத்தில் தினமே, அதாவது இன்றைக்கி வேலையை முடித்தோம் அப்படின்னா, வேலை முடிஞ்ச உடனே கையில் வாங்கினோம் அப்படின்னா தான் நமக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கும். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்மளும் கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலேயே, அதாவது இன்னொரு வேலையும் பார்க்குறோம். அது இல்லாமல் நம்ம விவசாய வேலைகளுக்கும் கூப்பிட்ட வேலைகளுக்கும் அடிக்கடி போவோம். அந்த மாதிரியாக நமக்கு பார்த்திங்கன்னா, நம்ம விவசாய வேலை முடிஞ்ச உடனே நம்ம கையில் காசை கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம மாத்திரம் இல்லை, ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். இதை நம்பி அவங்க வயலுக்கு ஏதாவது வேலைக்கு ஆள் வர வச்சுருப்பாங்க, அதுக்கு கூட கொடுத்துக்கிடுவாங்க. அதுபோக நிறைய பேர் கஷ்டத்துலேயும் வரலாம். அதனால் நம்ம வேலை முடிஞ்ச உடனே கையில் கொடுப்போம். இந்த மாதிரியாக பழகிட்டால் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுபோக பார்த்திங்கன்னா, வேலை முடிஞ்சதும் கையில் காசு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கே நமக்காக ஒரு சில விவசாய நண்பர்கள் சொந்தக்காரங்க அவங்கெல்லாம் அவருக்கு வேலைக்கு போனோம் அப்படின்னா கையில் உடனே காசு தருவாப்பில் அப்படிங்கிற மாதிரியான நினைப்புகளில் உடனே வருவாங்க. நமக்கு ஆள் பற்றாக்குறை கண்டிப்பாக வராது. அதனால் யாராக இருந்தாலுமே விவசாய வேலை மாத்திரம் இல்லை, எந்த வேலைக்குமே வேலை முடிஞ்சோடனே கையில் காசை கொடுத்தோம்னா இந்த மாதிரி தினக்கூலியில் தான் வரும். இதெல்லாம் இவங்கள்லாம் அதை நம்பியே தான் ஒரு சிலர் இருப்பாங்க. எங்கள் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நாங்கள் எல்லாருமே இங்கே விவசாயம் தான் பண்ணுவோம். இப்போ எனக்கு இவங்க வெட்ட வந்தாங்க அப்படின்னா, நாளைக்கு அவங்களுக்கு நாங்கள் போய் வெட்டி அந்த மாதிரியாக கூட கழிச்சுக்கிடுவோம். இங்கே பிரச்சனை இருக்காது, ஆனாலும் ஒரு சில கஷ்டப்பட்டவங்க இருக்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நமக்கு இது கரெக்டாக 1 ஏக்கரில் பாதினா எங்கள் ஊரில் 6 மரக்கவரப்பாடுன்னு சொல்லுவோம். இதுக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, அந்த 6 x 12 அப்படிங்கிற மாதிரி இது தரிசு வெட்டு. முத நாள் பார்த்திங்கன்னா, நம்ம வயலில் ஒரு 300 கன்றுக்கு மேலே வெட்டிட்டாங்க. அந்த சம்பளமும் அப்புறம் இப்போ வெட்ட போகிறதுக்கான சம்பளத்தையும் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வயலை சுற்றி பார்த்துட்டு போவோம். வீடியோ எடுத்துகிட்டு நீங்கள் பார்க்கலாம். நம்ம சேனலில் விவசாய வீடியோ தான் அடிக்கடி அப்லோடு பண்ணிக்கிட்டு இருப்போம். என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நிறைய விஷயம் நம்ம சாப்பாடாக இருக்கட்டும், அப்போ அது போக பார்த்திங்கன்னா எல்லா விஷயமே நம்ம இப்போ செல்லில் பார்க்க முடியுது. முன்னால் இருந்த மாதிரி இல்லை. நம்ம எதுவும் கற்றுக்கிட நினச்சாலும் சரி, எதுவும் பழகணும் அப்படின்னு நினச்சா கூட உடனே நம்ம அதுக்கு தேவைப்பட்ட அந்த விஷயத்தை வாய்ஸாக கூட இப்போ டைப் பண்ணலாம். அதாவது டைப் பண்ண முடியாதவங்க வாய்ஸ் ரெக்கார்டு கூட அந்த மைக்கை ஆன் பண்ணி கேட்குற மாதிரியான நிறைய வசதிகள் வந்திருக்கு. தெரிஞ்சவங்களும் சரி, எங்கள் கிராமத்தில் இருக்கவங்களும் சரி, தெரியாத விஷயத்தை நம்ம செல்லுலேயே வீடியோவாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப வளர்ந்துட்டு இன்னும் காலம் மாறும். இப்போ நம்ம அவங்களுக்கு டீ வாங்கிட்டு வரும்போதே பார்த்திங்கன்னா அவங்க பேசிக்கிட்டு இருந்தது, இப்போவே விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கல, அழிஞ்சிட்டு அப்படிங்கிற மாதிரியாக தான் இவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இங்கே வேலை பார்க்குற எல்லாமே நம்ம சொந்தக்காரங்க, அந்த மாதிரி தான், அடுத்தவங்க கிடையாது. நம்ம தாத்தா மாதிரி அவங்கெல்லாம் பேசுகிறாங்க, விவசாயம் அழிஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்லல, நமக்கே சங்கடமாக தான் இருக்குது. இப்போ நம்மளும் பார்த்திங்கன்னா, நான் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ என் வயலில் தான் வெட்டுறாங்க. இப்போ நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு வரணும்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்மளும் இவங்களோட வெட்டணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஆனால் இது இல்லாமல் நமக்கு இப்போ தென்காசி மாவட்டத்தில் இப்போ 2 நாளாக நல்ல மழை, 100 வயல்லையும் வாழை போட்டிருக்கோம். அந்த வயலில் போயிட்டு தண்ணி வடிய வைக்க இந்த மாதிரியான ஒரு சில வேலைகளுக்காக நம்மளால் வெட்ட முடியலை. இல்லை அப்படின்னா நம்மளும் கூட வெட்டுவோம். அது போக பார்த்திங்கன்னா, நம்ம அதிகமாக நம்மளும் யூடியூப்பில் சர்ச் பண்ணையில் பார்த்திங்கன்னா விவசாயத்தை பற்றி நிறைய இருக்குது. நிறைய அப்படின்னா இந்த சொட்டு நீர் பாசனம் அந்த மாதிரியாக, அப்புறம் புதுசாக கற்றுக்கிட்ட நினைக்கிறவங்களுக்கு நிறைய பேர் சொல்லி கொடுக்காங்க. முடிஞ்சால் அவங்களுக்கும், இங்கே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் அதே மாதிரியாக அவங்க சப்போர்ட்டை கொடுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் எப்படின்னா, எனக்கே பார்த்திங்கன்னா மொதல் நம்ம வாழை வெட்டும்போது
தெரிஞ்சவங்க கூட போயிருப்போம். அப்போ எப்படின்னா வாழை வெட்ட எப்படிங்கிறது தெரியாது. அதுக்காண்டியே பார்த்திங்கன்னா நம்ம நைட்லாம் தூங்காமல் கூட நம்ம எப்படி விட்ட போகிறோமோ எப்படி விட்ட போகிறோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டே இருப்போம். அதில் ஒரு சில பெரியவங்கக்கிட்ட கேட்போம் வாழை வெட்டுறது எப்படி அப்படின்னு நமக்கு தெரிஞ்சவங்ககிட்ட கேட்டு பழகும்போது, காலையில் எந்திரிச்சேமே 5 மணி 4 மணிலாம் பார்க்காதப்பா, உனக்கு எப்போ தோணுதோ தோணுனதுமே வீட்டில் இருக்க பழைய சோறு ஏதாவது கஞ்சிருந்துச்சுன்னா நல்லா சாப்பிட்டுக்கோ, நீ வா மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னு கூப்பிட்டு நமக்கு பொறுமையாகவும் ரொம்ப அழகாகவும் நிறைய பேர் நம்ம, அதாவது நான் தான் தேடி தேடி போயிருக்கேன். கண்டிப்பாக யாரும் வீட்டில் வந்து நம்மளை கூப்பிட்டு போக மாட்டாங்க. இப்படி நம்ம பழகணும்னு நினைக்க விஷயத்த நம்ம தான் ஓடி ஓடி போய் கண்டிப்பாக பழகியே ஆகணும். விவசாயங்கிறது நமக்கு ரொம்ப, அதாவது எதிர்காலத்தில் இப்போவே அவங்க சொல்லுது ஆள் கிடைக்க மாட்டேக்கு, விவசாயம் அழிஞ்சு வருதுன்னு எங்கள் உள்ளூரில் இருக்க எங்கள் கிராமத்து மக்களே பேசுகிறாங்க. அதை கேட்கும்போதே நமக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. இப்போ வெளியூரில் வேலை பார்க்குற நீங்கள் பார்க்கலாம் யாராவது, அப்போ நாளைக்கு நீங்கள் எதிர்காலத்தில் ஏதாவது கண்டிப்பாக விவசாயம் பண்ணணுங்கிற ஆசை எல்லாருக்குமே வரும். அந்த சூழ்நிலையில் நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாமல் இருக்காமல் ஏதோ நம்ம வீடியோவை பார்த்து கண்டிப்பாக ஒரு சில விஷயம் கற்றுக்கிடலாம். இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக அந்த அளவுக்கு சொல்லட்டாலும் அடுத்து தொடர்ந்து வர வீடியோக்களில் நீங்கள் கண்டிப்பாக விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, ஒரு சில ரகசியங்கள், எனக்கு தெரிஞ்ச விவசாயம் சம்மந்தப்பட்ட ரகசியங்களையும் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா எனக்கு யாரும் இப்போ சொன்ன மாதிரி எங்கள் அப்பாவே எனக்கு சொல்லித்தரல, நானாக தான் என் கூட இருக்க நண்பர்கள் இப்படி பெரியவங்க கூடலாம் சேர்ந்து கேட்டு கேட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்ட விஷயந்தான் இதெல்லாம். இப்போ நம்ம இவங்களுக்கு டீயை வாங்கி கொடுத்துட்டு அப்படியே நம்ம வயலை சுற்றி பார்க்குறோம்னா இவங்க எப்படி எப்படி வெட்டியிருக்காங்க, எந்த மாதிரியாக தண்ணி வடியுது, மழை பெஞ்சால் எப்படி தண்ணி வடியும், நம்ம சொன்ன மெத்தடிலேயே வெட்டியிருக்காங்களாம், எல்லாத்தையும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் அவங்க வெட்டுறதையும் பார்த்து வச்சுக்கிடுங்க. அப்படியே இந்த புல்லெல்லாம் வெட்டி மாற்றி தான் போடணும், வேறு ஒரு விஷயமும் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா தரிசு வெட்டு, இதுக்கு நமக்கு அதாவது 80 கண்ணுக்கு 2 ஆள், 40 கண்ணுக்கு 1 ஆள் அப்படிங்கிற கணக்கில் தான் வெட்டுவாங்க. இதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரசகசலிவாழை அண்டி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டோம், அந்த மாதிரி படையில் பார்த்திங்கன்னா 25 கண்ணு தான் வெட்ட முடியும். இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து நம்ம சேனலில் வர வீடியோக்களை பார்த்துக்கிடுங்க, நீங்களும் கற்றுக்கிடலாம். தெரியாதவங்களுக்கு சேர்